फ्रेंड्स रूता डे चाइनीस ड्रामा पार्ट 8 போட்டாச்சு सपोज அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கனா பார்த்துட்டு வந்துருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் சரி வாங்க நாம கதைக்குள்ள போலாம் ஹீரோயினோ ஹீரோ கிட்ட சரி சொல்லுங்க நான் இப்போ என்னடா பண்ணனும் அப்படினு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு ஹீரோவும் நீ இப்போ நான் சொல்ற 3 லெட்டர் எழுதி பிராக்டீஸ் பண்ணிட்டீனா கண்டிப்பா நான் உன்ன விட்டறேன் அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினோ 3 லெட்டர் தானே அப்படினு சொல்லிட்டு போறாங்க ஆனா ஹீரோ பாட்டுக்கு பெரிய பெரிய லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க இதனால ஹீரோயினோ சமையா கடுப்பாகிறாங்க ஹீரோயினோ சரி இதுக்கு அர்த்தம் என்ன அப்படினு கேக்குறாங்க அதுக்கு ஹீரோவும் நான் என்னோட பேரை தான் எழுதியிருக்கேன் மே ஷீ குயின் அப்படினு சொல்றாங்க ஹீரோயினோ சரி சரி எழுதுறேன் அப்படினு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க ஆனா ஹீரோயின் இது பேரா இல்ல என்ன இவ்ளோ பெருசு பெருசா இருக்கு நல்லாவே இல்ல அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும் இத கத்துக்கறதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஹீரோயினோட கைய பிடிச்சு எழுத பழக்கி விடுறாங்க ஆனா ஹீரோ ஹீரோயினோட கைய தட்டதும் ஹீரோயினுக்கு சமய நர்வஸ் ஆயிடுது ஹீரோவும் எழுதி பழக்கி விட்டுட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயினும் இது ஈஸியா இருக்கே அப்படினு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட திரும்பறாங்க ஆனா ஹீரோவோட ஃபேஸ் ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்கறத பார்த்துட்டு ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுறாங்க ஹீரோவும் சமயம் ஹாப்பியா ஆகிறாரு ரெண்டு பேரும் ஃபேஸையே பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா டெப்டி ஜெனரலும் அங்க வந்துறாரு இதனால ரெண்டு பேரும் தள்ளி போயிடுறாங்க ஹீரோவும் டெப்டி ஜெனரல் கிட்ட சரி ஏனா வாக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ மேடும் வந்துறாங்க ஹீரோயின் கிட்ட என்னாச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் இல்ல இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா இவருக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினும் திரும்ப எழுத பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்போ ஹீரோ வந்து என்னாச்சு போதும் போதும் அங்க டீம் வேற ஆறிட்டு இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் அத குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் மனசுக்குள்ளேயே இதை எழுதி முடிச்சாதானே என்னோட அப்பாவை பார்க்க போக முடியும் அப்படியே எப்படி நான் ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருக்காங்க இதனால ஹீரோவும் இப்ப என்ன உனக்கு வெளியில போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறாரு ஹீரோயினும் ஆமா எனக்கு அவங்க ரொம்ப முக்கியம் அதனால நான் அவங்களை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஆனா ஹீரோவும் செமையா டென்ஷன் ஆகிடுறாரு இதனால ஹீரோயின் அங்கிருக்க புக் நோட் எல்லாம் எடுத்து ஹீரோ மேல வீசிட்டு செமையா கத்த ஆரம்பிச்சிடறாங்க ஹீரோவும் செமையா கடுப்பாகி அங்கிருந்து அவரு பாட்டுக்கு ரொம்ப கோவமா போயிடுறாரு டெப்டி ஜெனரல் கிட்ட வா நம்ம போய் ஃபைட்டிங் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா ஹீரோ ரொம்ப வேகமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு இதனால டெப்டி ஜெனரலும் கீழே கீழே விழுந்துடுறாரு ஆனாலும் டெப்டி ஜெனரலும் ஹீரோக்கு கம்பெனி கொடுத்து அவரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு ஹீரோ திரும்ப அவரோட ரூம்க்கு போய் பாக்குறாரு அங்க பார்த்தா ஹீரோயினையே காணோம் ஆனா ஹீரோயின் அங்க ஹீரோ மாதிரியே ஒரு பிக்சரை வரைஞ்சு ஹீரோவை திட்டி வேற எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இதை பார்த்தோம்னா ஹீரோ செமையா கடுப்பாகிறாரு ஒருவேளை ஹீரோயின் சிட்டுலினை பார்க்கத்தான் போயிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேயும் போய் பாக்குறாரு ஆனா அங்க பார்த்தா அவங்களை காணோம் ஹீரோவும் டெப்டி ஜெனரல் கிட்ட ஹீரோயினை பத்தின விஷயம் உனக்கு தெரியும் என்னதா இருந்தாலும் அதை சீக்ரெட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு டெப்டி ஜெனரலும் சரின்னு சொல்லிடுறாரு ஹீரோயின் மெய்டு பாடிகார்டு மூணு பேரும் சேர்ந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை பார்க்க போறாங்க ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினை பார்த்தோன்னா ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாரு ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயின் கிட்ட நீ நல்லா தானே இருக்க சரி நீ எப்படிதான் இங்க வந்த சரிவா நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் இல்ல இல்ல என்ன நம்பி பாடி கார்டும் மெய்டும் இருக்காங்க அவங்கள விட்டுட்டு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால ஹீரோயினோட அப்பாவும் சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மெய்டும் ஹீரோயினோட அப்பா கிட்ட லேடி லிங்கியோ எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயின் இங்க இருக்கும் போது அவங்க எங்க இருப்பாங்க அவங்க டிராகன் ஸ்டாக்கெட்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மெய்டு பாட்டுக்கு சமய அழுக ஆரம்பிச்சிடறா எல்லாமே என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா ஆனா ஹீரோயினோட அப்பா நீ ஒண்ணும் கவலைப்படாத அவங்க அவங்க கையில ஒரு ஹர்ப் வச்சிருக்காங்க அதை போட்டுக்கிட்டா அவங்க உடம்பெல்லாம் ரேஷஸ் வந்துருது இதனால அவங்க கிட்ட யாருமே நெருங்கறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால மெய்டும் சிரிச்சுக்கிட்டே எனக்கு தெரியும் லேடி லிங்கியோ ரொம்ப ஸ்மார்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாடி கார்டும் ஹீரோயினோட அப்பா கிட்ட சரி நான் இங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் அனுப்பி வேணா லேடி லிங்கியோ எங்க இருக்காங்கன்னு தேட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் என்னதான் இருந்தாலும் ஹீரோக்கு லேடி லிங்கியோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல அதனால கண்டிப்பா அவரை போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் வெளியில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும் அதனால நாமளே யோசிச்சுதான் ஏதாவது ஒரு வழி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும் திரும்ப அவங்க ரூமுக்கு வந்து ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ வந்து பின்னாடி நின்னுக்கிறாரு ஆனா ஹீரோயின் சமயம் பயந்து போயிடுறாங்க அப்போ ஹீரோவும் என்ன இப்ப நான் சாரி கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் இல்ல இல்ல நான் தான் சாரி கேட்கணும் சாரி அது மட்டும் இல்லாம உங்களோட அக்லியான பேச நான் வரைஞ்சு வச்சு அதுக்கு இல்ல மெய்ஷிக்விங்னு எழுதிருக்க கூடாது அதுக்கு பனிஷ்மெண்டா நான் வேணா இன்னைக்கு ஃபுல்லா உங்க பேரை எழுதி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும் நிஜமாலுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி சரி நான் இன்னைக்கு தூங்கவே மாட்டேன் கண்டிப்பா நான் எழுதி பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க நான் பாட்டையானோ பயோவை பிடிச்ச சமயம் திட்டிட்டு இருக்காங்க வர வர நீ எங்கேயுமே திருட போறது இல்ல அப்படின்னு சொல்லி வர திட்டிட்டு இருக்காங்க ஆனா பயோ நிஜமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன்னா எல்லா இடத்துலயும் லான் நேச்சுரல் லைஃப் வந்துடுறாரு இதனால என் பசங்க எல்லாரும் அங்க போய் திருட ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இப்போவும் சப்போஸ் நான் அந்த இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கான் இதனால நான் பாட்டையான் சமயம் கடுப்பாகி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா எப்படிதான்
கிரஹன் ஸ்டாக்கர்ல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வாழ போறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. பயோவும் உங்ககிட்ட எல்லாமே உன்னாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா நான்சி அங்கும் அங்க வந்துடுறா. அவளும் பயோ கிட்ட அவர் ஒண்ணும் உன் மேல கோவமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதனால பயோவும் அப்போ நான் பாட்டியன் எதுக்காக கோவமா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவனும் கேக்குறான். அதுக்கு நான்சி அங்கும் லேடி லிங்கோவ என்னோட அப்பாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா பயோ எச்சா கடுப்பாகி அங்கிருந்து கிளம்பிடுறான். அவனும் ரொம்ப கோவமா வைன் குடிக்கிறதுக்கு போயிடுறான். ஆனா அங்க இருக்கவங்க எல்லாம் பயோ கிட்ட வந்து ஏன் என்னாச்சு நீ எதுக்காக இவ்வளவு கோவமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பயோ இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்க இருக்கவங்களும் பயோ கிட்ட மெய்ஷி நீங்க ஒரு பிரின்சஸ கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம், சப்போஸ் நீ மட்டும் அந்த பிரின்சஸ கூட்டிட்டு வந்து நான் பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீனா அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பா லேடி லிங்கோ பத்தி எந்த கவலையும் படமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பயோவும் மனசுக்குள்ளேயே இதுவும் நல்ல ஐடியா தான், ஒரு பிரின்சஸ் தானே அவளை கடத்திட்டு வந்தா நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும், கண்டிப்பா இனிமேல் நான் பாட்டியான் லேடி லிங்கோ கிட்ட நெருங்கவும் மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினும் ஹீரோவோட பேர் எழுதி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாக்குது. இந்த ஹீரோ என்னதான் பேர் வச்சிருக்காரு மெய்ஷி குவிங்னு, கம்மனு என்ன பேருமே இல்லாம இருக்கலாம், நோ நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆடி அசைஞ்சு எப்படியோ பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோவும் வராரு. ஹீரோயின் கூட ஹீரோ நம்மள போய் தூங்க சொல்லிதான் வராருன்னு நினைச்சிட்டு ஹீரோ கிட்டையும் பரவாயில்லையே ஒரு பனிக்கட்டி கூட கரைஞ்சு போச்சு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ நான் உன்ன தூங்க சொல்றதுக்கெல்லாம் வரல, நான் இப்போ உன்னோட முடிய மேல கட்டி விட போறேன், இது ஆன்சியன்ட் டைம்ஸ் மாதிரி, அதுக்கப்புறமா நீ தூங்காம உட்காந்து எழுதுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ விட்ட மாதிரியே தெரியல, ஹீரோயினோட முடிய பிடிச்சு மேல கட்டி விட்டுறாங்க. ஹீரோயினும் பிளீஸ் உங்க கால வெளியில கூட கெஞ்சுற, ஆனா என்ன விட்டுருங்க, நான் உங்க வைஃப் இல்ல, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா என்னதான் பண்றது, அது மட்டும் இல்லாம நீங்க சரியான ஹஸ்பண்ட் மாதிரியே நடந்துக்கிறது இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ நீ மட்டும் இப்படி பேசி பேசி எனக்கு தலைவலிய வர வச்சிட்டீனா அதுக்கப்புறம் நிலைமை யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சரி சரி நான் கத்த மாட்டேன், ஆனா பிளீஸ் என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பாட்டுக்கு ஒரு பிரஷ் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இந்த பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதனால ஹீரோயினும் செமையா கத்திக்கிட்டே இருக்காங்க. பயோவும் ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு மெய்ஷி குவிங்கோட பேலஸ்க்கே வந்துடுறான். அவனும் ஹீரோயினை எப்படியாச்சும் கடத்திட்டு போயிடலாம் சொல்லி வந்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினோட முடிதான் மேல கட்டி வச்சிருக்காங்கல்ல, அப்போ ஹீரோயினும் மெய்ஷி குவிங் ஒழுங்கு மரியாதையா என்ன வந்து இப்போ ஒத்து விட்டுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. பயோவும் ஹீரோயினை பார்த்துட்டு என்ன ஹீரோயின் ஜாலியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க போல, அது மட்டும் இல்லாம இவங்கதான் பிரின்சஸ் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அவன் பாட்டுக்கு ஹீரோயினை பார்த்துட்டு என்ன இவ பாக்க சுமாரா தான் இருக்கா, இதுக்கு லேடி லிங்கோவே பரவாயில்ல சமாளகா இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினோ மெய்ஷி குவிங் நான் ஒன்னு ரெண்டு மூணு சொல்லுவேன், அதுக்குள்ள வந்து என்ன அவுத்து விட்டுறணும் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டூன்னு சொல்ல வராங்க. நான் அதுக்குள்ள பயோ வந்து ஹீரோயினோட வாய முடியறான். ஹீரோயினும் மயக்கம் போட்டுறாங்க, பயோவும் ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா அப்ப கரெக்டா ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. ஹீரோவும் பயோ ஹீரோயினை தூக்கிட்டு போறத பாத்துறாரு. இதனால அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பயோவும் ஹீரோயினை தூக்கி வீசிடுறான். ஆனா ஹீரோ போய் கரெக்டா ஹீரோயினை பிடிச்சு கீழே படுக்க வச்சிடறாங்க. ஆனா ஹீரோவும் பயோவும் வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பயோவோ ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட சலிச்சவன் கிடையாது, அவனும் செகண்ட் ஹீரோ மாதிரி தானே, அதனால செமையா ஃபைட்டிங் பண்றான். ஆனா ஹீரோ எப்படியோ பயோவோட ஃபேஸ் மாஸ்கா உத்தர்றாரு. அப்பதான் ஹீரோக்கு தெரியுது ஓ பயோ தான் வந்திருக்கான. ஹீரோவும் பயோ கிட்ட என்ன நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள அங்க ஹீரோவோட அப்பா பிரதர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சோல்ஜர்ஸும் வந்துடுறாங்க. ஹீரோவோட பிரதரும் ஹீரோவோட அப்பா கிட்ட பாருங்க ஹீரோ பிளைண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோட அப்பா நீ ஃபர்ஸ்ட் வாய முடு அப்படின்னு சொல்லிட்டு பயோ கிட்ட ஒரு திருடனுக்கு மெய்ஷி குவிங் பேலஸ்குள்ள வர அளவுக்கு தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட அவனை பிடிச்சிட்டு போக சொல்லிடுறாங்க. ஹீரோ கிட்டையும் உனக்கு பிளைண்டா நடிக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோவோட அப்பா கிட்ட பிளீஸ் அவரோட ரீசனை கேளுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோட அப்பா நீ ஃபர்ஸ்ட் வாய முடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக சொல்லிடுறாங்க. ஹீரோவும் என்கிட்ட சொல்றதுக்கு எந்த ரீசனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரொம்ப கோவமா ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காரு. மெய்டும் பாடி கார்டும் சேர்ந்துட்டு ஹீரோயினை தனியா ஒரு ரூம் கூட்டிட்டு போய் சொல்லு, உனக்கு ஹீரோ பிளைண்ட் இல்லைங்கிற விஷயம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் ஆமா எனக்கு தெரியும், நானும் அவரும் டீல் வச்சிருக்கோம், அவருக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயத்த நான் சொல்லலைன்னா அவரும் நான் ஃபேக் பிரின்சஸ்ங்கிற விஷயத்த சொல்ல மாட்டாருன்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மெய்டு உனக்கு என்ன லூஸ் ஆயிடுச்சா, நீ எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொன்ன, சப்போஸ் அவரு அவரோட வேர்ட்ஸ வச்சுக்காம யாராவது கிட்ட சொல்லித்தாருனா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இல்ல இல்ல அப்படி எல்லாம் நடக்காது, ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்பதான் மெய்டும் அமைதியாகிறாங்க. மெய்டும் பாடிகாரும் ஹீரோயின் கிட்ட சரி இப்ப இருக்க நம்மளுக்கு ஒரே வேலை லேடி லிங்கோவை எப்படியாச்சும் இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சரி அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மெய்டும் ஆமா பயோ தான் உன கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருந்தானாமா, அதனால நாம பயோவை இங்கிருந்து வெளில அனுப்புனாதான் நம்ம எப்படியாச்சும் லேடி லிங்கோவை இங்க கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு
சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோ நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு நான் கண்டிப்பா ஜெயிலுக்கு போய் பயோவை வெளியில அனுப்புறக்க வேண்டிய வேலைகளை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோ நெக்ஸ்ட் டேவே ஹீரோவை பார்க்க போறாங்க. ஆனா ஹீரோ பாட்டுக்கு ஜெயிலுக்குள்ளேயே ஜாலியா படுத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினோ என்ன ஜெயில உட்காந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீயும் வேணா வந்து என் கூட இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் இல்ல இல்ல எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நீங்க எங்க இருக்கறதுனால யாரும் என்ன ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ணுன்னு தொந்தரவு பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சரி என்னோட பேரை நீ எழுதி பழகிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினும் நான் எழுதி பழகிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ நான் ஒன்னால நம்ப மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. இதனால ஹீரோயினும் உங்க கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையில எழுதி காமிக்கிறாங்க. ஹீரோவும் சரி சரி நல்லாதான் இருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஹீரோவோட பிரதரும் வந்துடுறான். இதனால ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோவோட பிரதரும் என்ன ஜெயிலுக்குள்ளேயே ரொமான்ஸா, சரி சரி சீக்கிரமா உங்க வேலையை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ நீ இப்போ பயோவை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு தானே வந்தேன், இங்க வந்து என்ன பாத்துட்டு இருக்கேன், நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனும் சரின்னு சொல்லி கிளம்பிடுறான். அவன் தான் சரியான தடவை நினைக்கியாச்சே, பயோ கிட்ட போய் உட்காந்துட்டு செமையா பயந்துகிட்டு இருக்கான். அப்போ அவனும் பயோ கிட்ட சொல்லு நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினும் வந்து சொல்லு எதுக்காக நீ வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பயோ ஹீரோயினை பாத்துட்டு இவ அழகாவே இல்ல, இவ்வளவு ஃபர்ஸ்ட் நம்ம டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயோவோ ஹீரோவோட பிரதர் கிட்ட நான் உன்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன், நான் ஹீரோயின் கிட்டதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா க்ளோஸா கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவன் என்னடானா நீ பாக்குறது கொஞ்சம் கூட அழகாவே இல்ல, உன்னோட ஷேப்பும் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செமையா கலாய்க்க ஆரம்பிச்சிடறான். இதனால ஹீரோயின் செமையா கடுப்பாகி அவனோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோவோட பிரதரும் அப்படி அவன் என்னதான் சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பயோ நான் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்ட, நீ அதை கேட்கணும்னா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோயின் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோவோட பிரதரும் அப்போ நீ சொல்ல மாட்டினா ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு வெளில தள்ளி விட்டுறாங்க. அவனும் திரும்ப பயோ கிட்ட சொல்லு அப்படின்னு கேக்குறான். ஆனா அவன் பயோவை பார்த்து செமையா பயந்துகிட்டே இருக்கான். ஹீரோயினும் ரொம்ப கோவமா ஜெயில இருந்து வெளில வந்துருக்காங்க. அப்போ மெய்டும் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் அந்த பயோ என்ன பார்த்து நான் கேவலமா இருக்கேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திட்டு இருக்காங்க. ஆனா மெய்டு அதெல்லாம் இப்ப முக்கியம் கிடையாது, சரி ஹீரோ எப்படி இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் அவருக்கு என்ன அவரெல்லாம் நல்லா ஜாலியா தான் படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பாட்டையானும் ஊக்கிட்ட இந்த பயோ எதுக்காக அங்க இப்போ மெய் பேலஸ்க்கு போனா, இப்ப பாரு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவனை எப்படிதான் நம்ம இங்க கூட்டிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திட்டு இருக்காங்க. பயோவோட ஆட்கள் கிட்டயும் நீங்களாச்சும் அவனை ஸ்டாப் பண்ணிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா பயோவோட ஆட்கள் நான் பாட்டையான் கிட்ட பயோ உங்களுக்காக தான் மெய் பேலஸ்க்கு போனாரு, அங்க இருக்க பிரின்சஸ கூட்டிட்டு வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால நான் பாட்டையானும் மனசுக்குள்ளேயே செமையா சந்தோஷப்பட்டுட்டு ஊ கிட்ட போ ஃபர்ஸ்ட் போய் நீ பயோவை காப்பாத்தி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஊ இது ஒண்ணு சாதாரணமான விஷயம் கிடையாது, மெய் பேலஸ்ல இருந்து அவனை கூட்டிட்டு வர்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் பாட்டையான் என்ன நீ பயந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நான்சி அங்க குடுகுடுன்னு ஓடி வந்து நான் பாட்டையான புடிச்சு தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பயோவை அரஸ்ட் பண்ணிட்டாங்களாமா, போங்க போய் ஃபர்ஸ்ட் நீங்க போய் அவனை கூட்டிட்டு வாங்க, இல்லீனா நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நான் பாட்டையான் ஊ போய் காப்பாத்தி கூட்டிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நான்சி அங்கோ என்ன ஊவா இல்ல இல்ல நானே போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா நான் பாட்டையான் நீ சின்ன பொண்ணு, நீ இது வரைக்கும் ஏதாச்சும் ஃபைட்டிங் ஏதாவது அட்டன் பண்ணிருக்கியா, அப்புறம் எப்படி நீ போவ, நீ அமைதியா இரு ஊ போய் கூட்டிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அவளும் சரின்னு சொல்லிடுறா. ஊ கிட்டையும் நீ செத்தாலும் பரவாயில்ல பயோவை மட்டும் பத்திரமா கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கான். ஊவும் சரி என்னமோ பண்ணி தொலைற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆனா லேடி இங்கயோ ரூம்லயே உட்காந்துட்டு பயோ வேற அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், இப்போ நான் என்னதான் பண்ணட்டும், அவனுக்கு எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு லேடி இங்கயோ நான் எதுக்காக இப்ப அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், சரி சரி அவனை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது, அவன் ஜஸ்ட் ஒரு திருட அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் திடீர்னு இல்ல இல்ல நான் ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப நல்ல ஹார்ட்வேர் இருக்குல்ல, அவன் எனக்கு என்னதா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணிருக்கான், அதுக்கு வேண்டிதான் நான் அவனை பத்தி யோசிக்கணும் தவிர எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் லேட்லிங்கோனால அமைதியாவே இருக்க முடியல, இதனால சரி என்னதான் நடக்குதுன்னு வெளியில போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்களும் நான்சியான் கிட்ட போய் என்னாச்சு பயோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவளும் ஆமா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உனக்கு என்ன, ஊ அவனை காப்பாத்த போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லேடி லிங்கியோ மெய் பேலஸ்ல இருந்து பயோவை கூட்டிட்டு வர்றது ஒன்னும் சின்ன விஷயம் கிடையாது, ஆனா நீ எப்படி ஊ அனுப்புன, உன்ன மாதிரி ஒரு இன்டெலிஜென்டான பொண்ணாலதான் அவனை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான்சி அங்க எனக்கு தெரியும், ஆனா நீ ஜஸ்ட் ஒரு ராக் பிரேக்கிங் கேர்ள், அதனால நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிடுறான். இதனால லேடி லிங்கியோவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க.
பாடிகார்டும் ஹீரோயினோட அப்பாவை மேய்பாலஸ்குள்ள கூட்டிட்டு வந்துருக்காங்க. ஆனா அதுக்குள்ள டெப்டி ஜென்ரல் அங்க சோல்ஜர்ஸ் கூட வந்து யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பாடிகார்டும் இவருதான் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காரு, இவரோட ஃபுட் எல்லாம் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தானே இவரை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டெப்டி ஜென்ரல் ஹீரோயினோட அப்பாவை பார்த்து, உன்னை ஆல்ரெடி நான் எங்கேயோ பாத்திருக்கேன், அதனால நீ எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா தெரியற, எனக்கு ஏதோ உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்டுட்டே இருக்கான். அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும், நான் தான் இங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன்ல, சோ அதனால நீங்க என்ன எங்கேயாச்சும் பாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோயினும் மெய்டும் வந்துடுறாங்க. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. டெப்டி ஜென்ரலும், இந்த ஆளை பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கத்தி எடுத்துறான். ஹீரோயினோட அப்பா திடீர்னு நில் டவுன் பண்ணிடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.